ஏற்கனவே மொத்த பட்ஜெட்டில் 5.1% இருந்தது. ஒரு பெண் தாக்கல் செய்திருக்க நிதிநிலைக்கையில் பெண்களுக்கான ஒதுக்கீடு 4.9% குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பெருமுதலாளிகள் தட்ட வேண்டிய 553,000 கோடியை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். வெறும் 69,999 கோடி. மொத்த ஜிடிபியில 0.39%, 1% கூட இல்லை. இந்தியாவில் ஜாதி இருக்கிற வரை இந்த அடி சாதிய கொடுமைக்கு உள்ளாயிருக்கிற இந்த மக்களுக்கு சாதி அடிப்படையிலே அவர்களை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது தவிர்க்கவே முடியாது என்றுதான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். நம்ம அதிகமான செலவு எதுக்குன்னா வாங்குற கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு. இப்ப மேலே மேலே கடன் வாங்கி 23 பைசாங்கிறது 1 ரூபாய்க்கு நாளைக்கு 25-30 பைசாவாக மாறுகிற போது இந்த அரசாங்கம் நிதிநிலையில தள்ளாடுகிற நிலைமை என்பதுதான் ஏற்படும். தனியார் மயத்துக்கு உடக்கூடிய அப்படிப்பட்ட அந்த ஆபத்தான நிலைமை என்பதுதான் இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் என்பதை பத்தி ஒரு வார்த்தை இல்லை. அக்ரேரியன் கிரைசிஸ பத்தி ஒரு வார்த்தை இல்லை. நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற பிஐடியினுடைய வேந்தர் திருமிகு டாக்டர் விஸ்வநாதன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற திரு குருமூர்த்தி அவர்களே, மேடையிலே கருத்து தெரிவிக்க வந்திருக்கிற நண்பர்களே, எதிரில் அமர்ந்திருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். பொதுவாக ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது இந்த நாட்டிலே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் அடையாளம் கண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறதா என்றுதான் நான் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் முதலிலேயே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். 70 ஆண்டுகள் விடுதலைக்கு பிறகும் கூட இன்றைக்கும் இந்த நாட்டிலே வறுமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வேலையின்மையும் இல்லாமையும் பசியும் பஞ்சமும் பட்டினியும் கூட கொடிகட்டி பறக்கிற மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் கடந்த சில ஆண்டுகளிலே மட்டும் 3.5 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரை மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி இந்தியாவிலே தற்கொலையிலே மாண்டு கொண்டிருக்கிற மிக மோசமான நிலைமை இந்த நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் இதை பற்றி நிறைய பேசிக்கொண்டே போகலாம், நான் அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் அதே சமயம் இப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்கிற இதே சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவிலே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் நாளுக்கு நாள் மிக அதிகமாக வளர்ந்து கொண்டிருப்பதை சர்வதேச நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்திருக்கிற த குளோபல் வெல்த் ரிப்போர்ட் என்கிற அந்த ரிப்போர்ட் சொல்லுகிறது, இந்தியா டு பி ஒன் ஆஃப் தி 9 கண்ட்ரீஸ் தட் எக்ஸ்பிரஸ்ட் எ ரேபிட் ரைஸ் இன் வெல்த் இன்இக்வாலிட்டி. அதாவது உலக நாடுகளில் இருக்கிற 9 நாடுகள் அடையாளம் காணப்பட்டு மிக வேகமாக ஏற்றத்தாழ்வுகள் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு இந்தியா என்று சொல்லுகிற இதை ஒரு உலக குளோபல் அந்த வெல்த் ரிப்போர்ட் என்பது சொல்லுகிறது. உதாரணமாக பார்த்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள், டாப் 10% ஆஃப் தி ரூரல் ஹவுஸ்ஹோல்ட் அக்கௌண்டட் 56% ஆஃப் தி டோட்டல் ரூரல் அசட்ஸ். த சேம் டாப் 10% ஆஃப் அர்பன் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் owns 64% of the total assets, whereas 60% of the urban household own only 6.7% of the total assets. The same story remains in the rural also. So this is the, இதுதான் இன்றைக்கி இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. பெரும்பகுதியான மக்கள் மிக குறைவான வாழ்க்கை தரத்தில் வாழுகிற போது ஒரு குறுகிய பகுதி மக்கள் மட்டும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் இந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்கிற முறையில் இந்த நிதிநிலை அமைந்திருக்கிறதா என்றுதான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இங்கே கூட நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தான், நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெண் நிதியமைச்சராக இருந்து வரி அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனால் பெரிய வேதனை என்னவென்று சொன்னால், ஒரு பெண் தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கையில் பெண்களுக்கான இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கீடு என்று பார்த்தால் ஏற்கனவே மொத்த பட்ஜெட்டில் 5.1% இருந்தது. ஒரு பெண் தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கையிலே பெண்களுக்கான ஒதுக்கீடு
4.9% குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. எனவே அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த நிதிநிலை அறிக்கையில் இன்றைக்கு மிக தெளிவாக பார்க்க போனால், இந்த நிதிநிலை அறிக்கை முழுக்க முழுக்க அது மொத்தத்தையும் அந்த பட்ஜெட் ஸ்பீச்சை நாம் படிக்கிற போது முழுக்க முழுக்க இது தனியாரமயம் தாராளமயம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மொத்தமாக கொடுக்கிற ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறதே தவிர வேறு எதிலே அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய திரு சிவா அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த ஆண்டு நாங்கள் வராக்கடனை குறைத்திருக்கிறோம் என்கிறார்கள், 1,00,000 கோடியாக குறைத்திருக்கிறோம் என்கிறார்கள். எப்படி என்றால், 553,000 கோடி வராக்கடனை தள்ளுபடி செய்துவிட்டு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெருமுதலாளிகள் தட்ட வேண்டிய 553,000 கோடியை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். எனவே மீதி இருக்கிறது 1,00,000 குறைத்திருக்கிறோம் என்பது எப்படி குறைத்ததாக சாதனை என்று சொல்ல முடியும் என்று எனக்கு புரியவில்லை. அது மட்டுமல்ல, 553,000 கோடி ரூபாயை குறைத்திருக்கிற இந்த பட்ஜெட்டிலே, தள்ளுபடி செய்திருக்கிற இந்த பட்ஜெட்டிலே தான் கல்விக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்கியிருக்கீங்க, வெறும் 69,999 கோடி, மொத்த ஜிடிபியில 0.39%, 1% கூட இல்லை. அதே போல நீங்கள் பார்த்தால் எஜுகேஷனுக்கு நீங்க கல்விக்கு 94,854 கோடி, 0.045%. நான் முதல்ல சொன்னது ஹெல்த்துக்கு. எந்த ரெண்டு இந்த நாட்டுக்கு மிக முக்கியமான தேவையோ அதில் மொத்த ஜிடிபியில் 1% கூட நீங்கள் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பட்ஜெட் யாருக்காக இருக்கிறது என்பதுதான் கேள்வி. அது மட்டுமல்ல, நீங்கள் இன்னொரு பார்த்தால், ஏற்கனவே அருண்ஜேட்லி அவர்கள் கார்ப்பரேட் தொழில் நிறுவனங்களுக்கு இருக்கிற வரியை 30%லிருந்து 25% குறைத்தார். அந்த 25% அது குறைக்க வேண்டுமா என்பது தேவையா இந்த நாட்டுக்கு? சாதாரண மக்கள் போடுகிற, எனக்கு அந்த பட்டியலை படித்தார் ஏற்கனவே, சாதாரண மக்கள் தலையில வரியை போட்டுக்கொண்டு பெட்ரோல் டீசல் மீது இப்போது கூட லிட்டருக்கு 2 ரூபா வரி போட்டிருக்கிறீர்கள், பல வரியை அதிகரித்திருக்கிறீர்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தால் என்ன நடக்கிறது என்று பார்க்கிற போது, இந்த பெரிய பெரிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவங்க மொத்த ஜனத்தொகையில் எவ்வளோ அவர் சொன்னார், ஜாதியை நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியாவில் ஜாதி இருக்கிற வரை இந்த அடி சாதிய கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிற இந்த மக்களுக்கு சாதி அடிப்படையிலே அவர்களை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது தவிர்க்கவே முடியாது என்று தான் நான் அந்த நேரத்தில் சொல்லி காட்டியிருந்தேன். அவர்களை சாதியெல்லாம் நீங்கள் மேற்தூக்கி விட்டு சமமாக வந்துட்டு அது வேறு விஷயம், ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒதுக்கிறீங்க, மொத்த பட்ஜெட்டில் அவர்களுக்கு 2.9%, 20% இருக்கிற எஸ்சிக்கு யூ அலாட்டட் ஒன்லி 2.9%, எஸ்டி 10%, 12% இருக்கிற எஸ்டி மக்களுக்கு ஒன்லி 1.9%, இதுதான் நீங்கள் வந்து ஒதுக்கிறீங்க. ஆகவே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 25% வரியை குறைச்ச நீங்கள் இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 250 கோடி ரூபா டேர்ன் ஓவர் இருந்தால் அதுக்கு 25%, இப்போ நீங்கள் அதை வந்து 400 கோடியாக உயர்த்திட்டீங்க. 400 கோடியாக அந்த டேர்ன் ஓவர் உயர்த்திட்டதுனால இந்தியாவில் இருக்கிற 94% தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் அந்த வரி விலக்கிலிருந்து அந்த வரி குறைப்பு பலனை அனுபவிப்பார்கள். எப்படி நீங்கள் வந்து வருமானத்தை அதிகப்படுத்த போறீங்கிறது தான் எங்களுடைய கேள்வி என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 27,000 கோடிக்கு நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க, ஆனால் உங்களுடைய வருமானம் என்ன சொல்லுகிறது, வருமானத்தை விட செலவு என்ன சொல்லுகிறது? கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் பட்ஜெட் வந்து 8,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். மொத்த ஜிடிபியில் 3% இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த வருமான பற்றாக்குறை எப்படி நீங்கள் ஈடு செய்ய போறீங்க? ஒன்று கடன் வாங்கணும். இப்போ நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் ₹1 நாம 23 பைசா கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதிகமான செலவு எதுக்குன்னா வாங்குற கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு. இப்போ மேலே மேலே கடன் வாங்கி 23 பைசாங்கிறது 1 ரூபாய்க்கு நாளைக்கு 25-30 பைசாவாக மாறுகிற போது இந்த அரசாங்கம் நிதிநிலையில் தள்ளாடுகிற நிலைமை என்பதுதானே ஏற்படும். முழுக்க முழுக்க தனியார் மயம் என்று வருகிற போது நீங்கள் பார்த்தால் பென்ஷன் செக்டர் அதை தனியாருக்கு விடுறது, உங்களுடைய மேஜர் எம்ஃபசைஸ் எதில் இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரைவேட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்கிற அதுக்குள்ளே தான் உங்களுடைய திட்டங்கள் இருக்கிறது.
ரயில்வேயை தனியாருக்கு விடுறீங்க, பென்சன் செக்டரை தனியாருக்கு விடுறீங்க, சாலை சொல்றதால் 100,000 கிலோமீட்டர் சாலை நீங்களா போடுறீங்க, எல்லாத்தையுமே தனியாருக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை விட்டு டோல்கேட் வசூல் பண்ணுவதற்கு நீங்க விட போறீங்க, அது எப்படி அரசாங்கத்தினுடைய சாதனையா இருக்க முடியும்? எனவே எல்லாமே நீங்கள் பார்த்தால் தனியார் மயத்துக்கு விடக்கூடிய அப்படிப்பட்ட அந்த ஆபத்தான நிலைமை என்பதுதான் இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் என்பதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை, அக்ரேரியன் கிரைசிஸை பற்றி ஒரு வார்த்தை இல்லை, கிராமப்புற வளர்ச்சி இல்லாமல் தடுமாறிக்கொண்டு நொறுங்கி கிடக்கிறது, அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கான பட்ஜெட் என்று சொல்லுவது எந்த நியாயமும் இல்லை. எனவே நிச்சயமாக இந்த பட்ஜெட் என்பது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தனியார்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அடமானம் வைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது இருக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.